வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஸ்வீட் கார்ன் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபுல் கார்னை வேக வச்சு எடுத்தாச்சு, அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஈஸியான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். உதிரி உதிரியாக கார்னெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோக் எடுத்துக்கலாம். அதில் உள்ள பல்லை வச்சு நாலு ரோவையும் அப்படியே பேத்து பேத்து எடுத்துகிட்டே வரலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம கையாலேயே ஈஸியாக உதிரி எடுத்துடலாம் கார்னெல்லாம். டடா, எவ்வளோ வேகமாக உதிரியாக எடுத்தாச்சு பாருங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன், அரை வெங்காயம், ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். காயட்டும். காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது எல்லாமே ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கிடலாம். வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஆஃப் குக் தான் பண்ணோம், ஒரு பிஞ்ச். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் பிளாக் பேப்பர் போட்டு கலந்து விட்டு இறக்கிக்கலாம். வாவ், டேஸ்டியான கார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த சில்லுன்னு இருக்க கிளைமேட்டுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இந்த கார்ன் ஃப்ரை. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நன்றி.